ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வந்து கார்டனுக்கு வந்திருக்கோம். ஒரு லீவு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது சூப்பராக இருக்கும்ல, சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். சிலைகள் நிறையா வச்சுருக்காங்க இங்கே, அதனால் படி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலான்னு வந்தோம். ஸோ நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது என்ட்ரி. இது வந்து கார்டனுடைய ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கான இது ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க. இது வந்து கார்டன் வந்து பூக்கள் ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கு. பூக்கள் வந்து நிறையா இருக்குது, செடிகள் வந்து நல்லா அழகழகாக வச்சுருக்காங்க, சிலைகள் வச்சுருக்காங்க. உள்ளே கார்டன் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது சிலை வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிலைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், இது வந்து கார்டன் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இங்கே வந்து சும்மா இந்த செடிகள் இந்த மாதிரி இல்லாமலும் அங்கங்கே சிலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் போக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே அந்த மூணு பாட்டியம்மா மாதிரி சிலை இருந்துச்சு இல்லையா, இப்போ இது உள்ளே வந்து இப்படி கார்டன் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. செடிகளை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூச்செடிகள் இப்படி சைடிலலாம் இருக்குது, நல்லா பார்க்கவே நல்லா ஒரு அழகாக இருக்குது. நீ போப்போ உள்ளேயும் பாருங்கள், செடிகள்லாம் நான் காட்டுறேன். சிலைகள் அதிகமாக இருக்கும், பூச்செடிகளும் பூ வந்து பார்க்க பார்க்க கலர்ஸ் கலராக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு இதாக என்ஜாயாக இருந்துச்சு. ஸோ லீவு அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து சரி லீவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ கார்டனுக்கு. இப்போ நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் இல்லையா. இப்போ இங்கே உள்ளே நாங்கள் வந்து நான் சொன்னேன் பாருங்கள், இந்த இடத்துல பூ இருக்கும், கலர் கலராக இருக்குது பாருங்கள். எல்லோ கலரு, ஒயிட்டு, பிங்க்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நாங்கள் வந்தோம், இங்கேயும் பாருங்கள் மூணு பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து பாட்டியம்மா ரொம்ப வயசானவங்க, இன்னொரு அம்மா ஒரு பாப்பா வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. அடுத்து நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். சைடில் ரெண்டு சைடுகளும் செடியெலாம் இருக்குது. இங்கே வந்தோம், இங்கேயும் வந்து சிலக மாதிரி, அதாவது இந்த இப்படி ஆடுவாங்கல்ல டான்ஸ் ஆடுற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த காட்டுவாசிகள் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி சிலைகள் இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அடுத்து இப்படி போய்கிட்டே இருக்கோம் நாங்கள். சைடிலெல்லாம் செடிகள்லாம் நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்கும் நல்ல ஏரியாவும் பார்க்குறதுக்கு. இந்த சைடு நாங்கள் வந்தால் பார்த்தா மாடு அப்படியே வந்து, மாடை வந்து ரெண்டு பேர் ரெண்டு மாடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி சிலைகள் இருக்குது. அதாவது பார்க்கவே பாருங்களேன், இது வந்து நிஜம் மாதிரியே இருக்கும், டக்குன்னு ஆள் நிற்கிற மாதிரியே தெரியும். ஸோ ஆளுங்களும் நிறையா பேர் வருவாங்க, ஆளுங்களும் நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி ஆடுற மாதிரி ஒரு சிலைகள் இருக்குது. ஸோ இப்படியே நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப, இங்கிட்டு பார்த்தீங்களா செடிகள் நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கவே அழகழகான செடிகள் பூக்கள் இப்படி வச்சுருக்காங்க. இங்கிட்டு ரெண்டு பேர் வயசானவங்க நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு தாத்தாவும் பாட்டியும். ஸோ நாங்கள் இப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். நல்ல அழகழகான சிலைகளாக இருக்குது. ஸோ இது பார்க்குறக்கே கார்டன் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். கார்டன்னா பார்க்குறீங்கள சாதாரணமாக வெறும் செடி இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சிலைகள் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அடுத்து நாங்கள் வர்றோம். அடுத்து வந்தால் இங்கே வந்து ஒரு நாலஞ்சு பொம்மைங்க மாதிரி இருப்பாங்க. இந்த இப்படி நம்ம ஆடுவோம் பாருங்கள் இல்லையா, வித்தியாசமாக அந்த மாதிரி பரதநாட்டியம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்பு இருக்கும். அடுத்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நல்லா காற்று சூப்பராக இருக்குது. அந்த சைடில் தான் வந்து கடற்கரை இருக்குது. கடற்கரை இருக்கிறதுனால அந்தோடைய காற்று வந்து எங்களுக்கு உள்ளே நல்ல இயற்கை காற்று சூப்பராக கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த சைடு இப்படியே வந்தால் கொஞ்சம் பாறைகள் மாதிரி, இந்த கல்லுகள் மாதிரி பாறைகள் இருக்குது, கல்லுகள் மாதிரி இருக்குது பாறைகள். இந்த பாருங்கள், இப்படி மேலே வந்துட்டோம் நாங்கள். இந்த சைடு வந்தால் அதுக்கு மேலே சிலை மாதிரி இருக்குது, ஒருத்தர் வந்து பையனை தூக்கி வச்சு நிற்கிற மாதிரி ஒரு சிலை, அப்படி நெசமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா கழுதை, கழுதை வந்து இந்த இது சுமக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, துணி அழுக்கு துணியெல்லாம், அதில் ஒரு பாப்பா உட்காந்துருக்கு. இந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி சிலை, ஒரு தாத்தா நிற்கிறது மாதிரி பின்னாடி கழுதை சிலை மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இங்கிட்ட ஒரு பாட்டியம்மா நிற்கிறாங்க வயசானவங்க. இதெல்லாம் பார்த்தா வந்து நமக்கு சிலைகள் மாதிரி தெரியல, நெசமாக ஆள் வந்து நிற்கிற மாதிரி அப்படி தான் ஒரு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த பக்கம் வந்தோம்னா ஒரு வீடு மாதிரி இருக்குது, வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு பாட்டியமாக நிற்பாங்க, ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்லையா, அப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றுனா பேசிகிட்டு இருப்போம்லையா அந்த மாதிரி. அடுத்து இதெல்லாம் பாருங்கள், நல்லா காற்று சூப்பராக வருது பாருங்கள், நல்ல கார்டன் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்து மட்டும் பாறை பாறையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அதில் உட்காந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், சைடில் நின்று ஃபோட்டோவும் எடுக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ நடந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்களேன், நிறையா வந்து சிலைகள் அதிகமாக இருக்கும். பையன் போயிட்டுருக்கான் முன்னாடி.
இந்த இடத்துல வந்தோம்னா அந்த நெல் வந்து அதாவது வயசா இதில் விவசாயிகள்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், நெல் வந்து கதிரெலாம் இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கிட்டு வந்து ரெண்டு பேர் நின்று அதை அடிக்கிற மாதிரி, ஆமாம் அந்த அடிக்கிறாங்க பாருங்கள். இதில் இது வந்து நடுவில் வந்து ஒருத்தர் நின்று இந்த இதில் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்களேன், கோலாட்டம் அந்த இது மாதிரி அந்த மாதிரி நின்றுட்டு ஆடுறாங்க. இவங்க டொம் டொம்னு அடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா வந்து ஆளுக மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, சிலைகள் மாதிரியே இல்லை. அடுத்து வந்தோம்னா ஒரு பாப்பா தூக்கி ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு பாட்டி அம்மா ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த இதை அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நெல்லை போட்டு அந்த இதில் உரல்னு சொல்லுவாங்களே அதில் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குலேயும் பாருங்கள் ஒரு வீடு, அதாவது இந்த மண் வீடு மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு குரூப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஆமாம் நிறையா பேர் சேர்ந்து ரவுண்டாக நின்றுட்டு டான்ஸ் ஆடின எப்படி இருக்கும், சுற்றி நின்று வயசானவங்க தான், அதுவும் சில மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தா சில மாதிரியும் சொல்ல முடியாது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, நாங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ இது வந்து பாதி தூரம் வந்துட்டு நாங்கள் முடிஞ்சிருச்சு, எண்டிங் வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சிலைகளும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்து சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சைடில் வரோம். இது மரம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிலைகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கிட்ட வந்து சைடில் வந்து பூச்செடிக்கலாம் நல்லா கலர் கலராக, எல்லோ கலர் பூவு, பிங்க் கலரு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். நல்லா அந்த பூச்செடித்தெல்லாம் நின்று நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த சைடு பார்த்தா இதுக்கு அங்கிட்டு தான் வந்து கடற்கரை இருக்குது, அதனால் அதோடைய காற்று இந்த சைடு வரும்போது நல்லா எங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பூச்செடி பாருங்கள் நல்லா வச்சுருக்காங்க, நல்லா அழகழகான பூச்செடிகள், நல்ல சிலைகள், பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த கார்டன் வந்து சாதாரணமாக தான் இருக்கும், கார்டன்னாலே பாருங்களேன் வெறும் பூச்செடி இப்படி தான் வச்சுருப்பாங்க. இது பாருங்கள் தண்ணி வந்து இந்த என்ட்ரன்ஸில் இருந்துச்சு, ஆமாம் உள்ளே வரும்போது இது முதலே தண்ணி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இப்பெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணி விழும்போது அது கீழே வந்து அந்த செட் பண்ணியிருக்காங்க, அப்படி லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. அதில் லைட்டிங் வச்சுருக்காங்க, அதில் மீன் பாருங்கள் கலர் கலராக, ஒரு ஆரஞ்சு கலரு எல்லோ கலரு அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக மீனும் அதில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆரஞ்சு எல்லோ கலரு அப்படின்னு சொல்லிட்டு மீன்களும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்று, ஏன்னா தண்ணி உழுகுது இல்லையா, தண்ணி உழுகும் போது அந்த தண்ணியோட இது பரும்போது இயற்கை காற்று சூப்பராக வருது. இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, இதே ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இதாக கூடாது சொல்லிட்டு அது மேலே வலை மாதிரி போட்டிருக்காங்க. இது நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம், இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது உள்ளே வந்தால் இன்னும் இங்கிட்ட சைடுகள்லாம் செடிகள்லாம் இருக்குது. ஆச்சு இது முடிக்க போகிறோம் நாங்கள், இப்போ ஆதி இது முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு இது கார்டனில். இப்போ இது உள்ளே வந்துட்டுருக்கோம், இங்கே பாருங்களேன் பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே நடந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள், இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு அம்மா நிற்கிற மாதிரி பின்னாடி, அது ஒரு ஆளும் ஒரு பையனும் அதாவது சுற்றி அவங்க நிற்கிற மாதிரி சிலைகள் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது அந்த சிலை. இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம் இந்தா பாருங்கள் பெரிய சிலை, எடுக்க அவ்வளோவா ஆகலை, ஆனாலும் நாங்கள் ஓரளவுக்கு மீனை பிடிச்சிட்ருக்க மாதிரி, அவர் வந்து மீனை பிடிச்சி நிற்கிறாரு, பின்னாடி அவங்க அந்த குழந்தைங்களாம் நிற்கிற மாதிரி செட் பண்ணி சிலை மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப உயரமாக இருந்துச்சு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிலைகளை நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சைடில் போய்கிட்டு இருக்கோம், இந்த சிலைகளுக்கு சைடில் போகிறோம். இங்கிட்டு போனால் இங்கிட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கிட்டு இதுக்கு அடுத்து தான் கடற்கரை அந்த பக்கத்து. ஆமாம் இது வந்து அதோடைய செவுறு சுள்ள ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது அந்த செவுறுகள். ஆச்சு ரோடு வந்துட்டோம் நாங்கள், இப்போ பார்த்துட்டோம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ கார்டன் சுற்றி பார்த்துட்டோம், இப்போ என்ஜாய் பண்ணிட்டோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.